Hi guys, welcome back to our channel. Plus one plus two ka public exam start ஆகுறதுக்கு இன்னும் few days தான் இருக்கு. பட் எப்பவுமே நிறைய பேருக்கு வந்துட்டு மெயினாக பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக பிப்ரவரியில கூட சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பேட்ச் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 600 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுத போறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் 1200 மார்க்ஸ்க்கு தான் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க பிளஸ் டூ. ஓகே, இப்போ பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து இந்த அகாடமிக் இயர்ல குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, ரிவிஷன் வரையுமே வந்து நீங்க ஓல்டு கொஸ்டின் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. பட் கவர்மெண்ட் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் வந்துட்டு ஜனவரியில தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பிராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட் வந்து டோட்டலா வந்து 90 மார்க்ஸ். இதுல வந்து 21 மார்க்ஸ் எழுதணும், 72 மார்க்ஸ், 73 மார்க்ஸ், 75 மார்க்ஸ். ஸோ டோட்டலி வந்து 90 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிராக்டிக்கல் இருக்க சப்ஜெக்ட்க்கு தேரியில வந்து டோட்டலா 70 மார்க்ஸ். ஸோ அது வந்து 15 ஒன் மார்க், 6 டூ மார்க், 6 த்ரீ மார்க்ஸ், 5 மார்க் வந்து 5 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஓகேவா, இதில் ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா, இப்போ ஜனவரியில் கொடுத்த கொஸ்டின் பேட்டர்னுக்கும் இப்போ பிப்ரவரியில் கொடுத்த கொஸ்டின் பேட்டர்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா, இப்போ ஒன் மார்க் இருக்கு இல்லையா, அதில் தான் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜனவரியில் சொன்ன அவங்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் ஒன் மார்க்கில் ஃபர்ஸ்ட் மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும், ரைட் சைடு வந்து ஒரு 5 ஆப்ஷன், அதில் எது கரெக்டோ நீங்கள் அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா தரவா படித்தா தான் இதுக்கு ஆன்சர் எழுத முடியும். நெக்ஸ்ட் சூஸ் த ஹார்ட் மேன் அவுட். இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே வந்துட்டு 4 ஆர் 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயே வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சேம் கேட்டகரி இருக்கும், ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி, அந்த டிஃப்ரெண்ட்டை தான் நீங்கள் இதில் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் சூஸ் த இன்கரெக்ட் அண்ட் கரெக்ட் பேர். இதில் வந்து சம் பேர்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேர் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ அதில் வந்து எது கரெக்டோ இல்லை இன்கரெக்ட் பேரோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அசோஷன் ரீசன் கொடுத்துருப்பாங்க, அது கீழே வந்துட்டு சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கலாம், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கலாம். ஓகேவா, அதில் வந்து இவங்க எது சூஸ் பண்ண சொல்கிறாங்களோ, இப்போ சூஸ் த கரெக்ட்னா அதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள், சூஸ் த இன்கரெக்ட்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஜனவரியில் அவங்க கொடுத்த கொஸ்டின் பேட்டர்ன். ஓகே, இப்போ ரீசெண்டாக பிப்ரவரியில் வந்துட்டு இந்த ஒன் மார்க் கொஸ்டின் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாம் இந்த அகாடமிக் இயர் அதாவது குவார்ட்டர்லி ஹாஃப்லி வரையுமே வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணீங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு கொஸ்டின் வரும்னா, ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட்க்கு அப்போஸ் பண்ணதுனால அவங்க வந்து இந்த பேட்டர்னை வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச்னா இப்போ ஒன் மார்க் வந்து 15 கொஸ்டின்ஸ், 20 கொஸ்டின்ஸ்னால் அது ஃபுல்லுமே வந்துட்டு மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் உங்களுக்கு வரும். இப்போ ஈவன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்மே அவங்கவுங்க கேட்டாலும், கொஷனில் கேட்டாலுமே அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் எது கரெக்டோ அதுதான் வந்து நீங்கள் அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பற்றியும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. மற்றது எல்லாமே உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் அதிலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், சூஸ் த ஹார்ட் மேன் அவுட் அதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கும், சூஸ் த கரெக்ட் இன்கரெக்ட் பேர் இது இந்த பேட்டர்ன் மட்டும் வருமானது டவுட். ஓகேவா, ஸோ இப்போ ஒன் மார்க் பொறுத்தவரை நீங்கள் இப்போ கிளியர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் தான் வரும், ஜனவரியில் சொன்ன பேட்டர்ன்ஸ் இப்போ வராது. ஓகேவா, இதுதான் உங்களோட கொஷின் பேட்டர்ன்ஸ். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸ் பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ ஒன் மார்க் வந்து உங்களுக்கு மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகே, எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், பை.